நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஓரக்காடு அள்ளிமேடு பகுதியை சேர்ந்தவர் தான் சங்கர். இவருடைய மகள் தான் கௌதமி, வயது 19. இவரை அதே ஊரைச் சேர்ந்த செல்வம் என்பவரின் மகனான அஜித்குமார் என்பவர் கௌதமியிடம் தகராறும் செய்துள்ளார். மேலும் அருகிலுள்ள குதிரை பண்ணையில் உள்ள தோப்பிற்கு அழைத்து சென்று கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் தொந்தரவிலும் ஈடுபட முயன்றுள்ளான். அப்போது அவர் வைத்திருந்த கத்தியை பிடுங்கி கௌதமி அஜித்குமாரின் கழுத்தில் சரமாரியாக வெட்டி கொலை செய்தார். மேலும் இளம்பெண் கௌதமி சோழவரம் காவல் நிலையத்தில் சரணம் அடைந்தார். அஜித்குமாரின் உடலை மீட்ட சோழவரம் போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அஜித்குமாருக்கு சுகன்யா என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் மகள் உள்ள நிலையில் இளம்பெண்ணிடம் இவர் ஏற்கனவே தவறாக நடக்க முயற்சி செய்த பிரச்சினை ஆகியுள்ள நிலையில் மீண்டும் அவரிடம் கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட முயன்றபோது அவரை கௌதமி வெட்டி கொன்றுவிட்டு காவல் நிலையத்தில் சரணடைந்த சம்பவமானது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.